மாதிரி நம்மளை மட்டும் கனவு காண சொல்லாம அவருக்கும் தனிப்பட்ட முறையில அவருக்கும் ஒரு கனவு இருந்தது. இப்போ யூடியூப்ல எப்பவுமே வந்து ஒருத்தரை பத்தி யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா ஒண்ணு அது அவங்க பிறந்த நாளா இருக்கும் இல்லை இறந்த நாளா இருக்கும் இல்லைன்னா அந்த டைம்ல போட்டாதான் அது டெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. நம்ம எல்லாரும் கனவு காண சொன்ன மனுஷனோட கனவையே அழிச்சிட போறோமோ அப்படின்னு ஒரு நுனியில பயமா கூட இருக்கு. இப்போ இந்தியன் யூத்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரிக்காக வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு ஸ்டேட்டஸ் ஓபன் ஆகுது, முதல்ல ஒரு ரொமான்டிக் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் போட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் இருக்கு. அவரோட இந்த இந்தியா 2020 அப்படிங்கிற ட்ரீமை பற்றி நமக்கு முன்னால இருக்கவங்க படித்தாங்க, நம்ம படித்தோம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கு. நம்ம ஒருத்தர் சேஞ்ச் ஆகிறதால என்ன மாறிட போகுது அப்படின்னு கேட்குற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கோங்க. நம்மள எத்தனை பேருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்றோமே அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியும். ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் ஒரு பர்சன் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ட்ரீம் அப்படின்னா வெறும் கனவு அப்படின்னு இந்த மாத்தி அதை ஒரு லட்சியமா எடுத்துக்கிட்டு நம்மளாம் செயல்பட முடியும் அப்படின்னு கத்து கொடுத்த மனுஷன் அப்துல் கலாம் தான். என்னடா அப்துல் கலாம் பத்தி நீங்க பேசுறானே, இன்னைக்கு ஏதாச்சும் அவரு பிறந்த நாளா இறந்த நாளா நீங்க யோசிப்பீங்க? ஏன்னா வந்து இப்போ யூடியூப்ல எப்பவுமே வந்து ஒருத்தரை பத்தி யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா ஒண்ணு அது அவங்க பிறந்த நாளா இருக்கும் இல்ல இறந்த நாளா இருக்கும் இல்லைன்னா அந்த டைம்ல போட்டாதான் அது டெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இப்போ நான் வந்து ஏன் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்ப பேசணும்னு தோணுச்சு. இன்னும் வந்து அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டே வரும், அப்ப வந்து எல்லாரும் பேசுவாங்க, 10 to 11 இந்த வீடியோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் இப்பயே எனக்கு பேசணும்னு தோன்றப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்துல் கலாம் அவரு நம்மள மட்டும் கனவு காண சொல்லாம அவருக்கும் தனிப்பட்ட முறையில கனவு, ட்ரீம், லட்சியம் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம், அவருக்கும் ஒரு கனவு இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா 2020, விஷன் 2020. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னன்னா இந்தியா 2020 வல்லரசு நாடா மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதை யார நம்பி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் யூத்ஸ் நம்பிதான். இந்தியன் யூத்ஸ் ஆன நம்ம அதை நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கோமா இல்ல அவரோட கனவை நம்ம காப்பாத்த போறோமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் கனவு காண சொன்ன மனுஷனோட கனவையே அழிச்சிட போறோமோ அப்படின்னு ஒரு நுனியில பயமா கூட இருக்கு. அவரோட இந்த இந்தியா 2020 அப்படிங்கிற ட்ரீமை பத்தி நமக்கு முன்னால இருக்கவங்க படிச்சாங்க, நம்ம படிச்சோம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தை வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா வந்து அவரோட இந்த ட்ரீம் யார நோக்கி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் யூத்ஸ் நோக்கி தான் இருக்கு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க, 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து அவரு இந்தியன் யூத்ஸ் நம்பி என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா 2020 வளர்ச்சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் படிச்சவங்க தான் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்ல முன்னால பின்னால பேசிக்கிட்டோ ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டா கூட இப்போ ஒரு பெல் அடிக்கிறாங்க, இன்னும் 1 hour மோர்னு சொல்றாங்க, இன்னொரு பெல் அடிக்கிறாங்க ஒரு 1/2 hour மோர்ன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் கட கடகடன்னு எழுதுவாங்க, அப்பதான் பாஸ் ஆக முடியும்ட்டு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் 2020 வளர்ச்சி ஆகும்னு சொன்னாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா 2018 இருக்கோம், செப்டம்பர் மாசத்துல இருக்கோம், இன்னொருக்கிறது 4 months தான், அது இல்லாம 1 year தான். நம்ம அதை அச்சீவ் பண்றோமான்றது கூட முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இனிஷியேட் பண்ணிருக்கோமான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாக்கணும். இப்பயும் பண்ணலன்னா அவரு கனவு கலைஞ்சே போயிடும். அதுக்கான முக்கிய காரணம் நம்மளாயிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இதை பேசலாம்னு வந்திருக்கேன். ஓகே, இந்தியா 2020 அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவர் சொல்ற மெயினான விஷயங்கள்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இக்னைட் த பீப்புள்ஸ் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இக்னோரன்ஸ்ல இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இது கரெக்டான வழி அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல மேம்பட்ட நாடா இந்தியா இருக்கணும், எல்லா அக்ரிகல்ச்சரல் சம்பந்தப்பட்டவங்களும் ஃபார்மர்ஸும் நல்லா வாழ்றதுக்கான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இந்தியாவில் வர அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம மார்க்கெட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு இண்டஸ்ட்ரியலி சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் ஒத்து போற ஒரு நாடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூத்ஸ் வந்து எலெக்ஷன்லாம் நின்று நிறைய போஸ்டிங்லயும் நிறைய எலக்டோரல் சம்பந்தமான விஷயங்களையும் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஓகே, இந்த வீடியோவோட மெயின் மோட்டோ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சொன்ன இக்னைட் த பீப்புள்ஸ் அரவுண்ட் யூ அப்படிங்கிற விஷயத்துலதான் நான் இப்ப பேசலான்னு வந்தேன். என்னன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னால அவரோட டெத் ஆனிவர்சரி போச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவருக்காக நிறைய ப்ரேயர்ஸ் போட்டிருந்தீங்க, விஷஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக மெசேஜஸ்லாம் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் பார்த்தேன்.
ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த பாயிண்ட்ல தான் வந்து எனக்கு வந்து இதில் பற்றி பேசணும் அப்படின்றது என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், நிறைய பேர் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதெல்லாமே ஓகே தான். இப்போது ஒரு சிலரோட நான் ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தேன், என்னென்னா வந்து அவருக்கு விஷ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டெத் ஆனிவர்சரிக்கான விஷஸோ இதெல்லாம் கன்வே பண்ணியிருந்தாங்க. அதில் நான் பார்த்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம போகிறோம்னா 24 hours இருக்கும். இப்போ வந்து நேற்று நைட்டு ஒரு ஒரு 12 o'clock 1 o'clock வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது, அப்புறம் வந்து காலையில் யாரோ வந்து அப்துல் கலாம் வந்து டெத் ஆனிவர்சரின்னு போட்டிருக்காங்க, சரின்ட்டு அந்த ஃபோட்டோவையும் வாங்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் ஒரு 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 4 hours 5 hours ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதோ ஒரு சாங்கை வச்சுருக்கீங்க, அதுவும் வந்து ஏதோ ஒரு லவ் சாங்காக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து அதுக்கடுத்த நாள் நைட்டு தான், அன்னைக்கு நைட் டைம் அன்னைக்கு நைட்டு தான் நான் வந்து பார்க்குறேன். என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகுது, முதல்ல ஒரு ரொமான்டிக் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் இருக்குது. அப்போ வந்து அது பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அப்துல் கலாம்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது ஓகே தான், ஆனால் வந்து அந்த மனுஷனுக்கு முன்னால் ஒரு வீடியோ இருக்குது, பின்னால் ஒரு வீடியோ இருக்குது, உங்களோட மைண்டு ஆக்சுவலாக வந்து உங்களோட கண்ணோட்டமோ இல்லை வந்து உங்களோட மைண்ட் செட்டோ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. இப்போ வந்து 4 பேர் வைக்கிறாங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோன்றதுனால அவரை பற்றி நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு என்னால் சீரியஸாக எடுத்துக்க முடியல, இது என்னோட கருத்து மட்டும்தான். இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களை மதிச்சு ஒன்று பண்ணுறோன்னா அது எந்த வகையிலையும் அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக போயிட்டு அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றது லைட்டாக நம்மளுக்கு தோணணும். நான் வந்து இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு குட்டி சஜஷனாக தான் சொல்கிறேனே தவிர, இதை வந்து உங்களை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், உங்களோட உரிமையில் நான் தலையிடுறேன் அப்படின்றதுக்காக இல்லை, அவரும் சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காக இல்லைனாலும், இது இக்னோரன்ஸாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல வந்து வெறும் இந்த மாதிரி மட்டுமா வைக்கிறோம், நாங்கள் நிறைய வைக்கிறோமே நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாதிரி வைக்கிறவங்களும் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வைக்கிறவங்கள நான் என்கரேஜ் பண்ணியே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே வந்து செல்வேந்தர், ராம் பிரசாத், முரளிதரன், சையத் அப்துல்லா, சதீஷ் கமலக்கன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்து டெய்லியுமே நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற விஷயத்த இது வந்து எங்கிட்ட காட்டுறாங்க, அந்த அதை பார்க்குறப்போ ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி பர்சன்ஸோட ஸ்டேட்டஸை டெய்லி டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்காக வந்து அவங்களோட அவங்க பர்சனல் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ணுறாங்க தான். ஆனால் அதே மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒரு சிலர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்றப்போ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஏதாவது போட்டா அவங்க கிட்ட சொல்லுங்க, இன்னும் தைரியமா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட டெவலப்மெண்ட், இந்தியாவோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து இந்தியன் யூத்ஸ் கிட்ட தான் இருக்கு, இந்தியன் யூத்ஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றத பத்தி நான் சொல்ல வரல. இப்போ என்னன்னா வந்து இப்போ இந்தியன் யூத்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரிக்காக வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. சீரியஸாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம சரௌண்டிங்கில் இருக்க யாரை கேட்டிங்கனாலும் எங்கே ஒர்க் பண்ணுன்னு கேட்டால் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னுவாங்க, எந்த ஷிஃப்ட்லன்னு கேட்டால் நைட் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க, கம்பெனி எதுக்காக ஒர்க் பண்ணுது, எந்த கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யூஎஸ் யூகே இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம தூங்க வேண்டிய டைமில் வேலை செய்கிறோம், நம்ம வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க தூங்குறாங்கன்ட்டு நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம். இதுவே வந்து நம்ம கண்ட்ரிக்காக இல்லை, நம்ம கண்ட்ரிக்காக டெவலப்மெண்ட் இல்லை. இதை வந்து நான் ஒரு பிளேமாவோ இல்லை ஒரு சும்மா குறை சொல்றேன்றதுக்காக சொல்லலை. பேசிக்காக யோசிச்சு பார்த்தாலே எந்தெந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களோட ட்ரீமோ இல்லைனா வந்து நாட்டு மேலே இருக்க ஒரு சில அக்கறையோ போகுதுன்னா இது எல்லாமே வந்து நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்மளாம் சொல்லின்னு இருந்தோம் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனில். நீங்க வந்து உங்களை மட்டுமே பாக்குறீங்க, எங்களை பாக்குறது இல்ல, உங்களை மட்டுமே பாக்குறீங்க, எங்களை பாக்குறது இல்ல. இப்ப நம்ம பண்றதும் அப்படிதானே இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு வேலை, நம்ம நாட்டுக்காக வேலை செய்யறோமா என்னன்னு கூட யாரும் யோசிக்கிறது கிடையாது. வேற நாடோட இண்டிபெண்டன்ஸ் டே, வேற நாடோட லேபர்ஸ் டேன்னா அன்னைக்கு நமக்கு லீவு கிடைக்கும், அன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம். நம்ம நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, நம்ம நாட்டில் தீபாவளி, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் என்னைக்காக இருந்தாலும் அன்னைக்கு வந்து அங்க ஒர்க்கிங்ன்றதால நம்மளும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது தான் ஒரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தேன், ராம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போட்டிருந்தாரு. என்னன்னா வந்து த ரியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வென் வி ஆல் ரியலைஸ் தட் வி ஆர் எமோஷ்னலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சது. என்ன, நம்ம எல்லாருமே வந்து இண்டிபெண்ட்ன்றது நம்ம இண்டிபெண்டாக இருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம நாடே அப்போதான் இண்டிபெண்டாக ஆகும். நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸில் கூட நம்ம இன்னொருத்த மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹாப்பினஸ்ஸை சரி, நம்மளோட
டைமிங்கை சரி, நம்மளோட எல்லா மூடையும் சரி, இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அப்செட்டாக இருக்கேன், நான் அப்செட். நம்ம நம்மளோட ஹாப்பினஸ்ன்னு ஒன்றை யோசித்தாலே அங்கே இண்டிபெண்டன்ஸி தானாக வரும். அது இன்னொருத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மளோட வாழ்க்கையும் நம்மளுக்கு கரெக்டாக கண்ணு முன்னால் காட்டும். இதுதான் நம்ம கோல், இதுதான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மெயின் இண்டிபெண்டன்ஸ்ன்னு நானும் நம்புகிறேன். அப்புறம் இப்போ நான் பேச வந்த டாபிக்கும் இண்டிபெண்டன்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்களே லைட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கண்ட்ரி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, வெளிநாட்டவர் இந்தியாவுக்கு வந்து நம்மளை வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டிலேயே உட்காந்துட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் ஆம்ஸ்டர்ன ரிங் மாதிரி அதே சர்க்கிள்குள்ளே சோண்டுட்டே இருக்கும், யாருக்காக சொல்கிறோன்னே தெரியாமல். இப்போது அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேலை கொடுக்குறவங்க கிட்ட தான் நான் வேலை செய்ய முடியும், அப்போ தான் என் குடும்பம் ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்டில் கண்டிப்பாக நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது, போதுமான அளவு இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம அதுக்குன்ட்டு நம்ம காம்படிட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைனா சுய வேலை வாய்ப்பு நம்ம பண்ண முடியும், சுய தொழில் பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணால் நம்ம கண்ட்ரிக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதை நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூலியமாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியோ இல்லை நம்மளால முடிஞ்ச ஒரு ரோலோ நம்ம நம்ம நாட்டுக்காக பிளே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கு. அது அதனால தான் இந்த ஒரு விஷயத்த ஒரு சஜஷனாக நான் இதில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு தோணுனதும், நான் வந்து இது வந்து வெறும் என்னோட கருத்தாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க நிறைய பீப்புள்ஸ் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணப்போ அவங்க எல்லாருமே சொன்ன முதல் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், இதை வந்து டக்குன்னு ஒரு சேஞ்சஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, இதுக்கு மெயின் சேஞ்ச் நம்மளால் என்ன கொடுக்க முடியும், இதோட இனிஷியேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ காமனாக எல்லாரும் சொன்னது என்னன்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு முன்னால் இருக்கவங்க எந்த அளவுக்கு கைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம நிறைய விஷயத்த பார்க்குறோம், நமக்கு நிறைய விஷயம் தெரியுது, அதுலேருந்து பாசிட்டிவ் சைட் தெரியுது, அதில் இருக்க நெகட்டிவ் சைட் தெரியுது, ட்ராபேக்ஸ் தெரியுது அப்படின்னா, நமக்கு அப்புறமா படிக்க போகிறாங்கல்ல, நம்மளுக்கு அப்புறமா பின்னால் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக கைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்பீங்க, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், நான் வந்து என் வீட்டிலலாம் வந்து அது ரொம்ப படிக்கவே வேணாம், இனிமேல் அது அவ்வளோ யூஸ் கிடையாது, நான் வந்து வேலை கிடைக்காம போயிடும் இப்படின்னு சொல்லியிருந்தா இருக்கேன், நான் பண்ணியிருந்தா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்ல வர்றது அப்படி கிடையாது. அதில் இருக்க குறையும் சொல்லணும், நிறையும் சொல்லணும், அதுக்கு மேலேயும் வேணும்னு டிசைட் பண்ணி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபோக்கஸ்டாக தான் அவங்க படிப்பாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்த அதில் யூஸே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதில் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கணும், இது இருக்குது இது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி, இதில் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கா, நீ பிடிச்சி பண்ணுறியா அப்படின்றது தான் நம்ம கொண்டு வரணும். நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸை வந்து சும்மா வந்து உங்கள் பேஷண்ட்காக என்ன பலிகடாவாக்காதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அதே தப்பை பண்ணிடவே கூடாது. அதுதான் மெயின் விஷயமா இருக்குது. நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பின்னால் வரவங்க அந்த வழியில் வரப்போ ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்க கோல்ஸை நோக்கி கரெக்டாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அது எப்படி ப்ராப்பர் கைடன்ஸ் போயிட்டு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன் வந்து கைட் பண்ணுறது தான் பெரிய சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு முன்னால் கைட் பண்ணவங்க நம்மளை கரெக்டாக கைட் பண்ணியிருந்தா இந்த டைமுக்கு அவர் யோசிச்சு வச்சிருந்த ட்ரீமை நம்மளால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அது பண்ண முடியாதனால தான் அட்லீஸ்ட் இப்போ அதை இனிஷியேட்டாவது பண்ணுமேனு இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளை கைட் பண்ணவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா அதை நல்லா படித்து நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும் இப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைச்ச கைடன்ஸ். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம படிக்கிறது எதுக்காக, நம்ம வாழ்க்கையில் படிக்கிற விஷயத்த நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம படித்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்ட விஷயத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிடணும்னு வச்சிங்களேன், நல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்த என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது, நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரிலாம் விஷயம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம்னா இந்த டைமுக்கு அவங்க யோசித்து வச்சுருக்க விஷயத்தெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி பண்ணலை.
சோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமே படிக்க போற ஃபியூச்சர் ஜெனரேஷன், இனிமே படிச்சுட்டு இருக்க ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட நீங்க அவங்க படிக்கிறது எதுக்காகன்றத முதல்ல ப்ராப்பரா சொல்லுங்க. அவங்க படிக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண சொல்லுங்க. மார்க்லயோ இல்ல வாங்குற கப்ஸ்லயோ எதுவுமே கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே நிறைய பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத உண்மை. லாஸ்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் சேஞ்ச் ஆகிறதால என்ன மாறிட போகுது அப்படின்னு கேக்குற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கோங்க. லெட் மைசெல்ஃப் பி த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் எல்லா விஷயமே மாறும். அட்லீஸ்ட் நம்ம இப்போ கொண்டு வர இந்த சேஞ்சஸ் த ஃபியூச்சர் இந்தியா இஸ் இன் சேஃபர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கறத உண்மையா மாத்தும்.